பிரார்த்தனை என்பது அத்துவாவு ஹுவல் இபாதா, துவா தான் பிரார்த்தனை. பிரார்த்தனை தான் வணக்கம் என்று அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் சொல்லி காட்டுகின்றார்கள். பிரார்த்தனை தான், துவா செய்யறது தான் வணக்கம் என்று அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் சொல்லி காட்டுகின்றார்கள். அப்ப பிரார்த்தனை தான் வணக்கம் என்று அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் சொன்ன பிறகு இந்த பிரார்த்தனை போய் யார்கிட்ட செய்யக்கூடாது, அல்லாஹ் அல்லாதவன் நம்ம செய்தோமையானால் அல்லாஹ்வுடைய இடத்துல கொண்டு போய் இவர்களை வைக்கிறோம் என்று அர்த்தம். அப்ப இப்படி வந்து சமாதி இடத்துல போய் பிரார்த்தனை செய்யக்கூடியவர் அல்லாஹ்வுக்கு இணைகற்பித்து விட்டார். இப்ப இவர் பின்னாடி போய் நின்று நம்ம சொல்லலாமா, சொல்லக்கூடாது. அல்லாஹ் அப்படி சொல்லி காட்டான், யாரு வந்து இணைகற்பிப்பவர்களாக இருக்கின்றார்களோ அவர்களை உங்களுடைய பொறுப்பாளர்களாக ஆக்கி கொள்ளாதீர்கள், வழிய ஆக்காதீங்கன்ட்டு அல்லாஹ் சொல்லித்தான். அப்ப நாம வந்து இமாம செய்யக்கூடிய இடத்துல ஒரு இணையற்பிக்கக்கூடிய ஒரு முஸ்லிக்கை கொண்டு போய் சமாதியை வணங்கி வழிபடக்கூடியவரை கொண்டு போய் வைக்கிறோம்னு வைங்க, நமக்கு யார் பொறுப்பாளர், இவர் தான் பொறுப்பாளர்னு நம்ம சொல்றோம். அப்ப இதை அல்லாஹ் தடுத்திருக்கானா இல்லையா, அந்த அடிப்படையில இணையற்பிக்கக்கூடிய அந்த இமாம்களை நம்ம பின்பற்றக்கூடாது. இன்னொரு இடத்துல அல்லாஹ் எப்படி சொல்லி காட்டுறான், அல்லாஹ்வுடைய பள்ளிவாசலை நிர்வகிக்கிறதுக்கு யாருக்கு தகுதி இருக்கு தெரியுமா, யார் அல்லாஹ்வுக்கு அஞ்சு ஜக்காத்தை கொடுத்து கரெக்டா அல்லாஹ்வை மட்டுமே வணங்கி வழிபடுறாங்களோ அவங்களுக்கு தான் இருக்கு. யார் வந்து தங்களுடைய இறைமறுப்புக்கு தாங்களே சாட்சி கூறி கொண்டிருக்கின்றார்களோ அவர்கள் அல்லாஹ்வுடைய பள்ளிவாசலை நிர்வகிக்க அவங்களுக்கு தகுதியே கிடையாதுன்னு தான்ல. அல்லாஹ்வுடைய பள்ளிவாசல் நிர்வகிக்கிறதுன்றது என்ன, பள்ளிவாசல்ல பெரிய நிர்வாகம் இமாமத்து தான், அதுதான் முதல் நிர்வாகம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துல பெயிண்ட் அடிக்கிறது, கரண்ட் பில்லு கட்டுறது இதெல்லாம இருந்துச்சு, ஒன்றும் கிடையாது. பள்ளிவாசல்ல இமாமத் பண்றதுதான் முதல் நிர்வாகம், அதுக்கடுத்து தான் மற்றதெல்லாம். அப்ப நிர்வகிக்க அல்லாஹ்வுடைய இடத்துல கொண்டு போய் வேற ஆள் யாராவது வச்சுட்டான்னா அவனை இமாமா ஆக்காத, நிர்வகிக்க தகுதி இல்லை அவனுக்கு, அந்த தகுதி அவன் இழந்து விட்டான் என்று எல்லாம் சொல்லிவிட்டான். அந்த அடிப்படையில நம்ம தொழுகையில அவருக்கு பின்னாடி நம்ம சொல்லக்கூடாது, அதை அல்லாஹ் கண்டித்திருக்கின்றான் என்ற அடிப்படையில இணை கற்பிக்கக்கூடியவரை நம்ம புறக்கணிக்க வேண்டும் என்பதுதான் சரியான முடிவு. அந்த அடிப்படையில யாரும் இப்படி இணை கற்பிக்கக்கூடியவர்களாக இருந்தார்களே ஆனால் அவங்க பின்னாடி நம்ம நின்று தொழக்கூடாது என்பதை நாம கவனத்துல உள்ள வேண்டும். கொஞ்சம் இறக்கப்பட்ட காரணம் கொஞ்சம் சொல்லுங்கள் சகோதரி அவர்களுடைய கேள்வி என்னன்னா, குல்லவுது பிரபில் பலக், குல்லவுது பிரபின் நாஸ், இந்த இரண்டு சூறாக்களும் இறக்கி அருளப்பட்ட அந்த காலகட்டம் என்ன, அதனுடைய பின்னணி என்ன அப்படின்றாங்க. இந்த வசனங்கள் வந்து எந்த காலகட்டத்தில் அருளப்பட்டது, இதனுடைய பின்னணி என்ன அப்படின்னு நம்ம ஹதீஸ்ல தேடி பார்த்தோமே ஆனால் ஆதாரபூர்வமான எந்த ஹதீஸும் கிடையாது. இது சம்பந்தமா இந்த காரணத்திற்காக தான் இந்த வசனம் அருளப்பட்டது, இதற்காக தான் இந்த வசனம் அருளப்பட்டதுன்ட்டு ஒரு ஆதாரபூர்வமான செய்தி கூட கிடையாது. ஏன்னா இட்டு கட்டப்பட்ட செய்திகள்லாம் நிறைய இருக்கு. இட்டு கட்டப்பட்ட செய்திகள் எப்படி வருது, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு சூனியம் வைத்து விட்டார்கள், அந்த சூனியத்தை எடுப்பதற்காக அல்லாஹ் இந்த இரண்டு வசனங்களையும் அருளினான். இப்படி பொய்யான செய்தி இருக்கு, இந்த பொய்யான செய்தியை நம்ம ஏற்றுக்கொள்ள கூடாது. ஏன், அதுல அவங்களே முரண்படுறாங்க. இந்த வசனம் நீங்க எதுல இறக்கப்பட்ட வந்து மக்கி மதனின்னு போடுவாங்க, ஒவ்வொரு சூறாக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா மக்கி மதனின் எல்லாம் போடுவாங்க, எந்த ஆதாரமும் இல்லாம அடிச்சு விடுறதுதான் போட்டும். அந்த குரான்ல நீங்க எடுத்து பாருங்களேன், மக்கி இப்படிலாம் அல்ல அப்படிலாம் இறக்கல, மக்கியில் இறங்குச்சு மதனில் இறங்கலாம் இறக்கல, இவங்கெல்லாம் மக்கி மதனின்னு போட்டுக்கிறாங்க. இந்த குல்லவுது பிரபில் பல, குல்லவுது பிரபின் நாசன் நீங்க எடுத்து பாருங்க, மக்கின்னு போட்டிருப்பாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு சூனியம் செய்யப்பட்டது மதினாலன்றாங்க, அவங்களே சொல்றாங்க. இந்த சொல்லக்கூடியவர்கள் என்ன சொல்றாங்கன்னா, மதினால தான் சூனியம் வைக்கப்பட்டதா சொல்றாங்க. லபீத் பின் அஹிசம் என்று சொல்லப்படக்கூடிய ஒரு யூதன் தான் வைத்தான் என்றும் சொல்கின்றாரு. அப்படியா இருந்தா மதனியா தானே இருக்கணும், அது குல்லவுது பிரபில் பலன் குல்லவுது பிரபின் மதனியா தானே இருக்கணும், ஏன் மக்கியா மாறிச்சு. அப்ப அதுல அவர்களே முரண்படுகின்றாரு. அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு சூனியம் செய்யப்பட்டதா வரக்கூடிய செய்தியை பொய் அல்ல, அதை மறுத்துட்டான். இது கூறுல் ஆலிமுனை இன் தப்பபியுனை இல்லா ரஜுல மசூரா, யாரு அநியாயக்காரன் என்ன சொல்லுவாங்க தெரியுமா, இந்த தூதர் சூனியம் செய்யப்பட்டவர், இந்த தூதருக்கு சூனியம் வச்சுட்டாங்கன்னு சொல்லுவாங்க, அநியாயக்காரன் சொல்லுவான்னு நல்லா சொல்லி காட்டுறான். இப்ப இந்த தூதருக்கு சூனியம் வைக்கப்பட்டதா நம்ம சொல்லலாமா, நம்ம சொன்னா நம்ம அநியாயக்காரன் அர்த்தமாகுது. அதே மாதிரி லா இப்ளிஹு தாஹிரு ஹைது வதா, சூனியக்காரன் ஜெயிக்கவே மாட்டான் எல்லாம் சொல்லிட்டான். அப்ப லபீத் பின் அஹ்சம் வந்து சூனியம் வச்சு ஜெயிச்சுட்டான், அல்லாஹ்வுடைய தூதரை மண்ணோயாளி ஆக்கிட்டான்னு அந்த செய்தி சொல்லு. அதற்கு ரிமீடியஸாக அதுல இருந்து அந்த சூனியத்திலிருந்து விடுபடுவதற்காக இந்த ரெண்டு சூறாவும் அருளப்பட்டதாக பொய்யான செய்தி தான் இருக்கின்றது, இதை நாம வந்து ஏற்றுக்கொள்ளக்கூடாது. இது இட்டு கட்டப்பட்ட செய்தி என்ன அப்படின்னா,
இரவுல தூங்கும் பொழுது இந்த சூராவை ஓத சொல்லி ரசூல் சலாம் சொல்லி இருக்கிறாங்க. குலவுது பிரபில் பலக், குலவுது பிரபில் நாஸ், குலுவல்லா சூரா. இந்த சூராவை ஓதிட்டு ரசூல் சலாம் என்ன செய்வாங்கன்னா, தங்களுடைய அந்த கைகளில் ஊதிட்டு உடல்ல எங்கெல்லாம் தங்களுடைய கைகள் படுமோ அங்கெல்லாம் தேய்த்து விட்டு ரசூல் சலாம் அலைஹிஸ்ஸலாம் படுப்பாங்க அப்படின்னு ஆதாரபூர்வமான செய்தி இருக்கின்றது. அதில் வந்து அந்த தீங்குலேருந்து பாதுகாக்க சொல்லி, அந்த மனித ஜின்கள்லேருந்து அந்த கெட்ட அந்த எண்ணத்தை ஏற்படுத்தக்கூடியவையிலேருந்து பாதுகாக்க சொல்லி ஒரு துவாவாக கற்றுக் கொடுத்துருக்குறாங்க. அந்த துவாவாக நம்ம செய்து விட்டு நாம் தூங்கலாம். இதுதான் இதனுடைய சிறப்புகளில் உள்ளதே தவிர, சூனியத்துக்காக இறக்கி ஏறப்பட்டுச்சு, கண்ணேருக்காக வந்துச்சுன்னு சொல்லுவாங்க, அதுவும் போய் சரியா கண்ணு விட்டுச்சுன்னா உடனே நம்ம இதை ஓதணும்னுவாங்க, இதுவும் இஸ்லாத்தில் கிடையாது. கண்ணேர்ன்றதே கிடையாது முதல்ல, சரியா? அந்த அடிப்படையில் கண்ணேர் என்பதும் பொய், கண்ணேர்ன்றதே கிடையாது. இதையும் நாம் கவனத்தில் கொள்ள வேண்டும். இரவுல தூங்கும் பொழுது ஓதிட்டு படுக்க சொல்லியிருக்கிறாங்க. ஓதிட்டு படுக்கிறது இதுக்கு உண்டான சிறப்பு என்பது தான் அதுக்கு உண்டான பொருள். அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு. ஜாயிஃப் ஹதீஸ் என்றால் என்ன, சஹீஹ் ஹதீஸ் என்றால் என்ன? அதாவது வந்து சகோதரருடைய கேள்வி என்னன்னா, சஹீஹான ஹதீஸ், லைஃபான ஹதீஸ் அப்படின்னு சொல்லி பிரித்து வச்சிருக்கிறான். ஹதீஸ்களே நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து திருமீதியில் பதிவு செய்யப்பட்டிருக்குன்னு வைங்களேன், நீங்கள் திருமீதி தமிழாக அதை வாசிக்கும் போதே கீழே போட்டிருப்பாங்க, இது ஹசன் தரத்தில் இருக்கிறது, இது ஹசன் கரீப் தரத்தில் இருக்கிறது, இது இப்படியே ஓடிக்கிட்டு இருக்கும், இது லைஃபு என்று சொல்லி சில செய்திகளை கீழே எழுதுவாங்க. அது என்ன லைஃப்னா என்ன, சஹீனா என்ன? சஹீஹுல் புகாரின்னு போடுறாங்கல்ல, சஹீஹுல் பேரே சஹீஹுல் புகாரி, சஹீஹ் முஸ்லீம்னு போடுறாங்கல்ல, சஹீஹுனா என்ன அப்படின்னா, இப்போ வந்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னதாக ஒரு செய்தியை இப்போ நான் சொல்கிறேன். இப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நேராக என்ட வந்து சொன்னாங்க, என்ட சொல்லல, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னதாக ஒரு நூலில் பதிவு செய்யப்பட்டிருக்கு. இப்போ புகாரி இமாம் பதிவு செய்திருக்கிறாங்கன்னு வைங்களேன், புகாரி இமாம்கிட்டயா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க? புகாரி இமாம்கிட்டையும் சொல்லலை. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னது யார்கிட்ட சொல்லியிருப்பாங்கன்னா, சஹாபாக்கள்கிட்ட சொல்லியிருப்பாங்க. அந்த சஹாபி என்ன செஞ்சிருப்பார்னா, அவர் வந்து அவருடைய காலத்தில் வாழ்ந்த தாபி இடத்துல சொல்லியிருப்பார். அந்த தாபி என்ன செஞ்சிருப்பார்னா, அவர்களுடைய காலத்தில் வாழ்ந்த தபா தாபி இடத்துல சொல்லியிருப்பார். அந்த தபா தாபி என்ன செஞ்சிருப்பாரு, அவர் அந்த காலத்தில் வாழ்ந்த சில மக்கள்கிட்ட சொல்லியிருப்பார். இதை அந்த இமாம்கள் பதிவு பண்ணியிருக்காங்க, சரியா? இப்போ டைரக்டா சொன்னா சொன்னாங்களா இல்லையான்னு டவுட் வராது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்கறோம்னு வைங்களேன், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இங்க நிக்கிறாங்க, ஒரு செய்தியை சொல்றாங்க, ஹதீஸ்னு எழுதிக்கிறோம், இதுல ஆதாரபூர்வமான செய்தி, இது பலகீனமான, இப்படிலாம் வராது. ஏன் சொல்ற ஆள் ஆதாரபூர்வமான ஆள், எல்லாத்தையும் ஏற்றுட்டு போக வேண்டியதுதான். பல வருடங்கள் கழித்து நாம அதை பதிவு செய்யும் பொழுது எவனா உட்டடிக்க வாய்ப்பு இருக்கா இல்லையா? உட்டடிக்க வாய்ப்பு இருக்கு. அப்ப உட்டடிக்க வாய்ப்பு இருக்கும் பொழுது இதை எப்படி பிரிக்கிறதுன்னு இமாம்கள் என்ன செஞ்சாங்க அப்படின்னா, மார்க்கம் சொல்லக்கூடிய அடிப்படையில், குர்ஆன் சொல்லக்கூடிய அடிப்படையில் சில விதிகளை எழுதி, இந்த அடிப்படை இருந்துச்சுன்னா இது சஹீஹு, இதுக்கு முரணாக இருந்துச்சுன்னா இது லைஃபு, அல்லது அதுலேயே பல வகையாக இருக்கு. சகோதர அவர்கள் ரெண்டு தான் கேட்குறாங்க, சஹீஹ் லைஃப்னு தான் கேட்குறாங்க. முர்சல்னு இருக்கு, முர்சல்னா இடை முறிவு, வருத்தப்படி வரணும்ல, சகாபி தாபி தபா தாபி அப்புறம் இமாம்கிட்ட வந்திருக்கணும்ல, இடையில ரெண்டு பேர் இருக்க மாட்டாங்க, இடையில ஒரு சகாபி ஆளை காணாம போயிருப்பார், திடீர்னு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னதா ஒரு தாபி அறிவிச்சுட்டு இருப்பார், பின்னாடி வந்தால் அறிவிப்பார், அவர் எப்படி கேட்டிருப்பார் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முர்சலு இது. அதே மாதிரி வந்து இட்டு மௌலு, இட்டு கட்டப்பட்டதுன்னு ஒன்று இருக்கு. இட்டு கட்டப்பட்டதுன்னா என்ன, உட்டு அடிக்கிறது, இஷ்டத்துக்கு உட்டு அடிக்கிறது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்த விதமான அறிவிப்பாளர் தொடர்ந்து இல்லாமல் அடிச்சு விடுறது, பொய்யர்கள் அறிவிப்பாங்க, அந்த பொய்யர்கள் சொல்லக்கூடியதையெல்லாம் வைத்தும், அதே மாதிரி அறிவிப்பாளர்களை எடை போட்டு அவர் வந்து நினைவாற்றல் உடையவரா மூளை குழம்பியவரா, மூளை குழம்புறதுக்கு முன்னாடி அறிவித்தாரா பின்னாடி அறிவித்தாரா, இப்படி பண்ண ஆய்வுகளை பண்ணி அந்த ஹதீஸினுடைய தரத்தை இமாம்கள் தெளிவுபடுத்தி இருக்கின்றார்கள். அந்த அடிப்படையில் இது சாதுன்னு ஒரு வகை இருக்கு. ஆதாரபூர்வமான அறிவிப்பாளர்களை ஆதாரபூர்வமான அறிவிப்பாளருக்கு மாற்றமாக பேசுவாங்க, அதுக்கு பேர் சாதுன்னு இருக்கு. இழல்னு நுணுக்கமான குறைபாடுகள் உள்ளக்கூடியது இருக்கு. இந்த மாதிரி ஹதீஸில் பல வகையாக பிரித்து வைத்திருக்கின்றார்கள். சஹீஹு என்று அவர்கள் சொல்வது என்னன்னா, அறிவிப்பாளர் வரிசை கரெக்டாக இருந்துச்சுன்னு அதுக்கு சஹீன்னு சொல்லுவாங்க. அதே நேரத்தில் அந்த அறிவிப்பாளர்களில் கோளாறு இருந்துச்சுன்னா அதுக்கு லைஃப் பண்ணுவாங்க. இதுதான் அதில் உள்ள விஷயம். இதில்
அந்த அறிவிப்பாளர்கள்லயே பல பேர் வந்து சரியான ஆள்களை தப்பாகவும் அறிவிப்பாங்க. அதுக்கு பேர் சாது என்று இருக்கின்றது. சாதுனா என்ன? ஆள் கரெக்டாக தான் இருப்பார், ஆனால் நம்பகமான செயலுக்கு மாற்றமா, நம்பகமான செய்திக்கு மாற்றமா அறிவிப்பார். ரசூல் சல்லல்லாஹு சொன்னதா ஒரு செய்தி, இப்போ உதாரணத்தை எடுத்துக்கிறீங்களேன், புகாரிலே ஒரு செய்தி வருது, பேர் வந்து சஹிஹுல் புகாரி, ஆனால் அதுவும் லைஃப்லாம் இருக்கு அதில், சரியா? அது பின்னாடி வந்த இமாம்களுக்கு பின்னாடி உள்ளவங்க அதை ஆய்வு பண்ணி கண்டுபிடிச்சிருக்கிறாங்க. அப்போ இதில் நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா புகாரிலேயே ஒரு செய்தி வருது, சகுனம் பார்க்கறது வந்து கூடும். ரசூல் சொன்னாங்களாம் சவுனம் பார்க்கலாம், மூன்று விஷயத்துல நீங்க சவுனம் பாருங்கள், பெண்கள் விஷயத்துல சவுனம் பாருங்க, வீடு விஷயத்துல சவுனம் பாருங்க, கால்நடைகள் விஷயத்துல சவுனம் பாருங்க. ரசூல் சொன்னதா எழுதி வச்சிருக்கிறாங்க, புகாரில் இருக்கு. சவுனம் பார்க்கல சிறுக்குன்னு இருக்கு மார்க்கத்துல, ரசூல் சொன்னு சொல்லி இருக்கிறாங்க. ஆனா இது ஆதாரபூர்வமானு சொல்றாங்க, சையின்னு சொல்றாங்க. இது சை கிடையாது. ஏன் இது ஏன் சையின்னு கிடையாதுன்னு சொன்னோம்னா, சிறுக்கு வைக்க சொல்லி ரசூலான்னு சொல்லியிருப்பாங்களா? ரசூலுல்லாஹி சொல்லியிருக்க மாட்டாங்க. இது வந்து பல்வேறு விதமான அதிசயங்களுக்கு முரண்படுது, அப்போ இது பொய்யின்னு முடிவெடுக்கிறோம். அப்போ இந்த மாதிரி கருத்து ரீதியாகவும் இது பொய்யான செய்திகளாகவும் பார்க்கப்படும் என்பதையும் நாம கவனத்தில் கொள்ளணும். இதுதான் அந்த சை லைஃபுக்கு உண்டான விளக்கம். கெட்டாமா கெட்டக்கூடாது குரான் சரிஃபில் இருக்க இல்லையா? சகோதரி அவர்கள் என்ன கேட்குறாங்கன்னா, முகத்திரை அணியலாமா, நோஸ் பீஸ் போடலாமா, மார்க்கத்தில் அது அனுமதி இருக்கா அப்படின்னு கேட்குறாங்க. நாம் எந்த ஒரு செயல்பாட்டை செய்தாலும் அல்லாஹ்வும் அவனுடைய தூதரும் என்ன சொல்லியிருக்கின்றார்கள் என்பதை கவனத்தில் கொண்டு அந்த அடிப்படையில் தான் நம்ம செயல்பாடுகளை அமைத்து கொள்ள வேண்டும். அந்த அடிப்படையில் நீங்கள் குர்ஆன் வசனங்களையும் ஹதீஸுகளையும் நம்ம ஆய்வு செய்து பார்ப்போமே ஆனால், முகத்திரை அணிவது கூடாது, தடுக்கப்பட்ட ஒரு குற்றமான செயல், அது ஹராம் என்பதை நாம் ஹதீஸுகளில் இருந்தும் குர்ஆனில் இருந்தும் விளங்கி கொள்ளலாம். எப்படி நம்ம விளங்குறது? அல் அஹ்சாப் 33 அத்தியாயத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா, அல்லாஹ் வந்து இந்த பர்தா அணிவதை பற்றி அல்லாஹ் பேசுகின்றான். யா ஐயுஹு நபியு குல் லி அஸ்வாஜிக வ பனாதிக வ நிஸாயில் முஃமினீன யுதுனீன அலைஹின்ன மின் ஜலாபிபிஹின்ன ஸாலிகாதுனா ஐயுரஃப்ன ஃபலா யுஃஐன். நபியே, நீங்கள் வந்து உங்களுடைய பெண் மக்களுக்கும் உங்களுடைய மனைவிமார்களுக்கும் இன்னும் மூமினான பெண்களுக்கும் நீங்கள் சொல்லுங்க, அவர்கள் ஜில்பாபுகளை தங்களுடைய தலையிலிருந்து தொங்க விடட்டும். ஜில்பாபுனா தலையிலிருந்து தொங்கி வரை இங்கே வரக்கூடிய ஒரு துணி, ஒரு ஆடை, சரியா? இது இன்னொரு வசனங்களில் அவங்க வந்து தங்களுடைய ஆடையை தங்களுடைய மார்பகங்கள் மேலே போட்டுக் கொள்ளட்டும், மறைத்துக் கொள்ளட்டும்னு எல்லாம் சொல்லி காட்டுவான். இப்போ இந்த ஜில்பாபுகளை தொங்க விடட்டும் என்று அல்லாஹ் சொல்லிவிட்டு அதனுடைய தொடர்ச்சியாக சொல்றான், இதுதான் அவர்களுக்கு ஏற்றது. எதற்கு ஏற்றது என்றால், அவர்கள் இன்னார் என்று அறியப்பட வேண்டும் என்பதற்காகவும். முதல் விஷயம் என்னன்னா, அவங்க ஜில்பாபுகளை போடணும், ஜில்பாபுகளை போட்டா இன்னார் என்று அறியப்பட வேண்டும் என்பதற்காகவும், அவர்கள் தொல்லைப்படுத்தப்படாமல் இருப்பதற்கும் இது ஏற்றது அப்படின்னு எல்லாம் சொல்லி காட்டுறான். இப்போ ஜில்பாபு வந்து தலையிலிருந்து தொங்க விடுறோம், தலையிலிருந்து தொங்க விடுறது இப்படி போட்டோன்னு வைங்களேன், இப்படி தெரியுமா, மூஞ்சி தெரியுமா, தெரியாது. இன்னார் என்று எப்படி அறியப்பட முடியும்? அப்போ இன்னார் என்று அறியப்பட வேண்டும் என்பதற்காக தானே ஜில்பாபு எல்லாம் போட சொல்கிறான், தலையிலிருந்து கீழே இறங்கணும்னு சொல்கிறான். இவங்க என்ன செய்கிறாங்கன்னா, தலையிலிருந்து இறங்குறது இல்லை, அதுதான் அதனால தான் இப்படி போகிறோன்றாங்க. அப்படி போட்டால் நடுவில் ஓட்ட போடக்கூடாது, நீங்கள் அப்படியே போட்டு போகணும், அப்படியே போட்டு போனால் ஆக்சிடென்ட் தான் ஆகும், ஒன்றுமே எங்கேயா முட்ட வேண்டியது தான், சரியா? இது மார்க்கத்தில் கூடுமா? அப்போ மொத்தமாக மறைக்கிறதுனா ஓட்டையே போடக்கூடாது, கண்ணு வெளியே தெரியக்கூடாது. ஆனால் கண்ணு தெரியுற மாதிரி ஏன் போடுறீங்க? அதுவே மார்க்கத்துக்கு முரணாக இருக்குது. இன்னார் என்று அறியப்பட வேண்டும் என்றால் மூஞ்சியை மறைச்சிட்டா இன்னார்னு தெரியுமா, இன்னார்னு தெரியாது. அப்போ நீங்கள் வந்து தொல்லைப்படுத்தப்படாமல் இருப்பதற்கு பர்தா போடணும்னு அல்லாஹ் எந்த வசனத்தில் சொல்லி காட்டுறானோ, மற்ற பாகங்களை மூட வேண்டும் என்று அல்லாஹ் எந்த வசனத்தில் சொல்கிறானோ, அதே வசனத்தில் தான் மூஞ்சியை மறைக்கக்கூடாதுன்னு அல்லாஹ் சொல்லி காட்டுறான். இன்னார் என்று அறியப்பட வேண்டும் அப்படின்றதை அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான். அந்த அடிப்படையில் தான் நாம் வந்து முகத்தை மறைப்பது கூடாது அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இந்த வசனத்தை வந்து மெய்ப்பிக்கக்கூடிய விதத்தில் தான் சஹாபிய பெண்மணிகள் பார்த்தீங்கன்னா மூஞ்சியை மூடாமல் தான் இருந்திருக்கிறாங்க. எவ்வளவோ ஹதீஸுகள், நிறைய ஹதீஸுகள் இருக்கு, எக்கச்சக்கமான ஹதீஸுகளை நம்ம பார்க்குறோம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடத்துல ஒரு பெண்மணி வந்து கேள்வி கேட்குறாங்க, அந்த பெண்மணி யார் என்று பார்த்தால் ஹதீஸுகளில் வருது, கன்னங்கள் கருத்த பெண்மணி வந்து கேட்டாங்க.
கண்ணங்கள் கருத்த பெண்மணினா மூஞ்சி வெளியே தெரிஞ்சாதானே சொல்ல முடியும். இப்படி மொத்தமா மூடிட்டு போனாங்கன்னா எப்படி கண்ணம் கருத்த பெண்மணி எப்படி சொல்லுவாங்க? அதே மாதிரி பாத்தீங்கன்னா இப்னு மசூத் அவர்களுடைய மனைவி ஜைனப் வந்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கிட்ட கேள்வி கேட்க போறாங்க, ஒரு கேள்வி. அது பிலால் ரலியல்லாஹு அவர்கள் அந்த இடத்துல இருக்கிறாங்க. இந்த கேள்வியை பிலாலே நீங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டு வாங்கன்னு சொல்றாங்க. அவர் பிலால் ரலியல்லாஹு போய் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேள்வியை கேட்டாராம். கேட்டா அப்ப வந்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யார் இந்த கேள்வியை கேட்டான்னு கேக்குறாங்க. அது வந்து இப்னு மசூதுடைய மனைவி ஜைனப்னு பிலால் ரலியல்லாஹு சொல்றாங்க. இவன் மூஞ்சிய மூடிட்டு போயிருந்தாங்கன்னு அடையாளம் தெரியுமா? பிலால் ரலியல்லாஹு எப்படி அடையாளம் தெரிஞ்சிச்சு இப்னு மசூதுடைய மனைவி அப்படின்னு? அப்ப முகத்தை மூழியவில்லை என்பதற்கு இது ஒரு ஆதாரம். அதே மாதிரி இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு சொல்றாங்க, இந்த ஒரு பெண்மணி கருத்த பெண்மணி போறாங்க பாருங்க, இந்த பெண்மணியை பாத்துக்கிறேங்க, இவங்க சொர்க்கம் குறித்து அல்லாஹ்வுடைய தூதரால் நன்மராயன் சொல்லப்பட்டவர்னு சொல்றாங்க. யார் அது? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கிட்ட வந்து ஒரு துஆ ஒரு கேள்வி கேட்டாங்க. அந்த கேள்வியில ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், நீ சபர் பண்ணினா உனக்கு, நீ பொறுமையா இருந்தேன்னா உனக்கு சொர்க்கம் கன்ஃபார்ம் ரசூல் ஸல்லல்லாஹு சொன்னாங்க. இந்த அம்மா நான் பொறுமையா இருக்கிறேன்னு சொல்லிச்சு. அந்த பெண்மணி தான் இந்த பெண்மணி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மௌத்தா போனதுக்கு அப்புறம் சொல்றாரு. ஒரு ஆளை காட்டி இந்த பெண்மணி தான். அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உயிரோடு இருக்கும் பொழுது கேள்வி கேட்க வந்தாங்கல்ல, அப்ப முகம் திறந்திருந்திருக்கணும், அப்பதான் அடையாளம் பார்த்திருப்பாரு. பல வருடங்கள் கழித்து இந்த பெண்மணி தான் சொல்றாருன்னா அப்பையும் மூஞ்சி திறந்துட்டு போகணும். மொத்தமா இப்படி சாக்கு மாதிரி போட்டு பொத்திக்கிட்டு போனாங்கன்னு வைங்களேன், இந்த பெண்மணி தான் கேள்வி கேட்டு, இதே பெண்மணி தான், வெறும் சாக்கா தான் தெரியும் டோட்டலா, ஆளு அடையாளம் தெரியாது, சரியா? அப்ப இந்த அடிப்பில் நம்ம எடுத்து பார்த்தோமே ஆனால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துல பெண்கள் முகத்தை திறந்துதான் வைத்திருக்கிறார்கள். என்ன அந்த மூஞ்சியை மூடுறவங்க என்ன ஆதாரம் சொல்லுவாங்க? ரெண்டு ஆதாரம் சொல்லுவாங்க. ஆயிஷா ரலியல்லாஹு மூஞ்சியை மூடி இருக்கிறாங்க, முகத்தை மூடி இருக்காங்க, இதுதான் ஆதாரம்னுவாங்க. ஆயிஷா ரலியல்லாஹு முகத்தை மூடி இருந்தது உண்மைதான். அது எதுக்கு மூஞ்சியை மூடினாங்க அப்படின்னா, நபிகள் நாயகத்தினுடைய மனைவிமார்களுக்கு உண்டான சிறப்பு சட்டம் அது. நபிகள் நாயகத்துடைய மனைவிமார்கள் எல்லாருமே முகத்தை மூடி தான் போகணும்னு அல்லாஹ் குர்ஆன்ல கட்டளையிட்டு இருக்கலாம். அவர்கள் ஹிஜாபுக்கு அங்கிட்டு இருந்தே தவிர வேற எந்த ஆண் இடத்திலும் பேசக்கூடாதுன்னு அல்லாஹ் சொல்லிட்டான். அதே அல் அஹ்சாப் 33வது அத்தியாயத்தை நீங்க எடுத்து பாருங்க, நபிகள் நாயகத்தினுடைய மனைவிமார்களுக்கு உண்டான சிறப்பு சட்டங்கள் எல்லாம் வரிசையா பட்டியல் போடுறான். மற்ற பெண்கள்லாம் ஒரு நன்மை செய்தார்களே ஆனால் ஒரு கூலி, நபியினுடைய மனைவிமார்கள் ஒரு நன்மை செஞ்சா ரெண்டு மடங்கு நன்மை கிடைக்கும், அவங்க கூலி கிடைக்கும்ன்றான்ல. ஒரு தண்டனை, ஒரு தப்பு பண்ணோம்னா ஒரு தண்டனை தானே மற்ற ஆளுகளுக்கெல்லாம், நபியினுடைய மனைவி ஒரு தப்பு பண்ணா ரெண்டு மடங்கு தண்டனை. அதே மாதிரி நபியினுடைய மனைவிமார்கள் வந்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மூத்தா போன வேற மூத்தா போனதுக்கு அப்புறம் வேற யாரையும் கல்யாணம் பண்ணக்கூடாது என்று அல்ல பல பட்டியலை போடுறான். அந்த மாதிரியாக சொல்லப்படக்கூடிய செய்தியில அல்ல எதையும் சொல்றான், நீங்க எந்த ஒரு ஆணிடத்துல பேசுறதாக இருந்தாலும் நடுவுல பெரிய ஹிஜாப் இருக்க வேண்டும், அந்த ஹிஜாப் இருந்தா தான் நீங்க அவரிடத்துல உரையாட வேண்டுமே ஒழிய முழுமையாக உங்களை மறைத்து கொள்ள வேண்டும். இப்ப வீட்டுல இருக்கும்போது பெரிய திரைய ஒண்ணு போட்டுருவாங்க நடுவுல, பேசுறதுக்கு என்னன்றது ஆள் தெரியாது, கண்டுபிடிக்க முடியாது. வெளியே போனா இப்படியே திரையை போட்டுக்கிட்டு போக முடியுமா? மொத்தமா மூடிடுவாங்க. அப்ப இது நபீல் நாயத்துடைய மனைவிக்கு மட்டும் உண்டான சிறப்பு சட்டம் என்பதை நாம் விளங்கி கொள்ள வேண்டும். இது ஒண்ணு சொல்லுவாங்க. இன்னொன்னு என்ன சொல்லுவாங்கன்னா, உம்ராவுடைய நேரத்துல முகத்திரை அணியக்கூடாது என்று அல்லாஹ்வுடைய தூதரவர்கள் தடுத்தார்கள். இது ஆதாரமா? முகத்திரை அணியறதுக்கு எப்படி ஆதாரம்? உம்ரால தடுத்திருக்காங்கல்ல, உம்ரால செய்யக்கூடாதுன்னா மத்த நேரத்துல செய்யலான்னு அர்த்தம் அப்படின்னு. இது ஆதாரமா? முகத்திரை அணியறதுக்கு என்ன ஆதாரமா? உம்ரால முகத்திரை அணிவதை ரசூல் ஸல்லல்லாஹு தடுத்திருக்கிறாங்க. அப்ப உம்ரா அல்லாத நேரத்துல முகத்திரை அணியலாம்னு ஆதாரம். இது ஆதாரம் கிடையாது. முகத்தை மூடக்கூடாது நல்லா வசனம் சொல்லியிருக்கிறானே, வசனம் இருக்கே, இந்த வசன அடிப்படையில் முகத்தை மூடக்கூடாதுன்னு சட்டம் செய்யக்கூடாது என்ற சட்டத்தையே உம்ரால அழுத்தமாகவும் சொல்லுவோம். அப்படி சொல்லப்பட்டதான் மூஞ்சியை மூடாதுன்னு. இப்ப பொய் சொல்லக்கூடாது, எப்பையும் சொல்லக்கூடாது. அல்லாஹ் குர்ஆன் என்ன சொல்றான்? ஹஜ்ஜுடைய நேரத்துல பொய் பேசாதீங்கன்றான். இப்போ ஒருத்தர் எடுத்துட்டு ஹஜ்ஜுடைய நேரத்தில் போய் பேசக்கூடாது, மற்ற நேரத்தில் பேசிக்கலாம், இதுதான் ஆதாரம் அப்படின்னு சொன்னா ஏத்துக்கிறோமா? ஏத்துக்கிற மாட்டோம். மற்ற நேரத்திலும் செய்யக்கூடாது, ஹஜ்ஜில் கவனமா இருக்கு, நின்று செய்யக்கூடாது, அப்படிதான் அர்த்தம். அதே நேரத்தில் இந்த மாதிரி நம்ம விளங்கி கொள்ள வேண்டும். இந்த அடிப்படையில் நீங்க பாத்தீங்கன்னா முகத்த முறை மார்க்கத்தில் தடுக்கப்பட்டது. இந்த பர்தா தடன்னு வெளிநாட்டில எல்லாம் போடுறாங்க இல்ல, அதெல்லாம் என்னன்னு பாக்குறீங்க? என்ன பஞ்சாயத்து மூஞ்சியை மூடிட்டு போறதான் தடுப்பாங்க. பர்தா அணிங்கிறத எவனுமே தடுக்கலைங்க, நல்லா விளங்கிக்கிறணும். மூஞ்சியை பொத்திக்கிட்டு போகும்போது என்ன ஆகுதுன்னா, ஒரு ரயில்வே ஸ்டேஷன்ல போய் குண்டு வச்சுட்டு வந்துடுறாங்க, போய் ஏர்போர்ட்ல போய் குண்டு வச்சுட்டு ஓடி வந்துடுறான். எவன் பாக்குறப்ப சிசிடிவி கேமரால போட்டு பார்த்தா மூஞ்சியை மூடிட்டு போறாங்க.
எப்படி கண்டுபிடிக்கிறது தெரியாதுல. அப்ப கண்டுபிடிக்க முடியாதுன்னும் பொழுது அப்ப முகத்தை மூடுறதுனால இவ்வளவு கேடுகள் ஏற்படுது. இதை கவனத்துல கொண்டுதான் முகத்தை மூடக்கூடாது என்று சட்டம் போடுகின்றார்கள். கரைத்தது மார்க்கம் அப்படிதான் சொல்லுகின்றது. யாரும் மூஞ்சியை மூடக்கூடாது என்பதுதான் இஸ்லாத்தினுடைய நிலைப்பாடு. இப்படி முகத்தை மூடுறதுனால கெடுதி தான் அதிகமாகும். மூஞ்சியை மூடிக்கிட்டு யாரையா கூட்டிட்டு போனா யாருன்னு தெரியுமா? என்ன தெரியாது? மனைவியா, புண்டாட்டியா, அக்காவா, தங்கச்சியா, பக்கத்து வீட்டு பொம்பளையா, ஒன்னும் புரியாது. மூஞ்சியை மூடிட்டு கூட்டிட்டு போனாங்கன்னா தீமைகள் அதிகமாக பரவுவதற்கு இது ஒரு வழியாக அமைந்து விடும். அதனாலதான் நீங்க பாருங்க, நடிகை நடிகை எல்லாம் இந்த விபச்சார கேஸ்ல புடிச்சு வருவாங்க, எல்லாம் பருதா போட்டு மூஞ்சியை புத்திட்டு வருது. ஏன் தன்னை வெளிக்காட்ட கூடாது என்பதற்காக இந்த மாதிரி செய்யறாங்களா இல்லையா? இது மார்க்கத்துல வந்து இப்படி மார்க்கம் அப்படி சொல்லவில்லை. முகத்தை மூடக்கூடாது, முகத்தை மூடக்கூடாது என்பதுதான் சரியான நிலைப்பாடு. என்னன்னு கேட்டா சொல்லுவாங்க, வெக்கம் அதிகமா இருக்கு அதனாலதான் நாங்க மூடுறோம் அப்படின்னு. அப்படின்னா என்ன அர்த்தமாகுது? சகாபிய பெண்மணிலாம் வெக்கமே இல்லாம இருந்தாங்கன்னு அர்த்தமாயிருக்கும். அப்படி செய்யலாம் அப்படி சொல்லலாமா? அது வந்து அல்லாவுடைய தூதரையே இழிவுபடுத்துறது, அல்லாவே கேவலப்படுத்துறது. ஏன் உங்க நான் அல்லா சுரமால என்னால இருக்க முடியாது, நான் ரொம்ப வெக்கம் எங்களுக்கு இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்வது, இது அதிக பிரசங்கித்தனமான செயல்பாடு என்பதை நம்ம விளங்கிக் கொள்ள வேண்டும். இப்படி முகத்தை மூடக்கூடியவர்கள் தங்களுடைய செயல்பாடுகள்ல உண்மையாளர்களாகவும் இருக்கிறது இல்லை. எப்படி இந்த முகத்தை மூடுறது? அந்நிய ஆணிடத்துலதான் முகத்தை மூடுறாங்க. அந்நிய ஆண்கள்லயே ரொம்ப டேஞ்சரான ஆட்கள்னு அல்லாவுடைய தூதர் யார சொன்னாங்க? கணவனுடைய நெருங்கிய உறவினர் இருக்காங்கல்ல, கணவனுடைய அண்ணன் தம்பி இவங்கெல்லாம் ரொம்ப டேஞ்சர் தான். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த உறவுகள் மரணத்திற்கு சமமானவர்கள் தான். எந்த ஒரு பெண்மணியாவது தன்னுடைய மச்சா முன்னாடி மூஞ்சியை மூடுவாங்களா? அது பிரச்சனை இல்லை, அவங்க முன்னாடி எல்லாம் மூஞ்சியை திறந்து காட்டும், வெளியே வந்தா மட்டும் மூடிக்குவோம். இது வந்து நேர் முரணா இல்லையா? நேர் எதிரா இருக்கு. யாரிடத்துல கூடுதலாக பேண வேண்டுமோ அவங்களிடத்துல மூஞ்சியை ஓபன் பண்ணிடுவாங்களாம். வெளியே ரோட்டுக்கு வரும்போது நாங்க மூடிக்கிறோம் என்று சொல்வது அவங்க உண்மையாளர்களாக இல்லை. அவங்களால அதை கடைபிடிக்கவும் முடியல. அவங்க பெரிய மாமைய, சின்ன மாமைய, பெரியத்தாமைய, செச்சாமைய இவங்க முன்னாடி எல்லாம் மூஞ்சியை புத்தணும். அவங்க ஏன் வருதாவோட தானே இருக்கணும். பெரிய மாமைய அண்ணன்னால அண்ணன்லாம் கிடையாது. அவன் அவன் கல்யாணம் பண்றதுக்கு தகுதியானவன். அவன் அப்படி இருக்கும் பொழுது அந்நிய ஆண் தான். அவன் பெரிய மாமைய இருக்கிறான, இவன் அந்நிய ஆண். பெரியத்தாமைய இருக்கிறான, இவன் அந்நிய ஆண். அண்ணன்னு சொல்லிக்கிறலாம், மார்க்கம் அப்படி சொல்லவில்லை. அந்நிய ஆனாதான் பார்க்க சொல்லு. அவங்க மூடுவாங்களா? அது மூட மாட்டாங்க. அப்ப அவங்களுக்கே அவங்களாலேயே வந்து உன்னை கடைபிடிக்க முடியலன்னா இது மார்க்கத்தில் இல்லாதையே இப்படி சிரமமாக்குறீங்க. அதை சட்டமாக்கி கொண்டு நீங்களே உங்களை ஏமாற்றி கொண்டிருக்கின்றீர்கள் என்பதுதான் இதில் உள்ள விளக்கம். அல்லாத குற்றம் என்று சொல்லிவிட்டான். முகத்தை வெளியே தெரிய வேண்டும், அதுதான் மார்க்கத்தில் உள்ளது, அதுதான் உங்களுக்கு ஏற்றது. நல்லா சொன்ன பிறகு நான் முகத்தை மூடுவேன் என்பது சொல்வது அதிக பிரசங்கித்தனம் என்பதை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். அஸ்லாம் இதனால எங்க அப்பா சுன்னத் ஜமாத்துல இருந்தாங்க, ஆனா இப்ப இந்த மூணு வருஷத்துல இருந்து தவ்ஹீத் ஜமாத்துல இருக்காங்க. தம்பி வந்து ஒரு ஆழமான ஒரு கேள்வி கேட்டிருக்காரு. என்ன கேக்குறாங்க அப்படின்னா, இவ்வளவு நாள் எங்க பாப்பா சுன்னத் ஜமாத்துல தான் இருந்தாங்க, இப்ப தவ்ஹீத் ஜமாத்த மாறி இருக்கிறாங்க, நீங்க சொல்றது மார்க்கமா இல்ல சுன்னத் ஜமாத் ஆலிம் சாக்கள் சொல்றது மார்க்கமா அப்படின்னு கேக்குறாங்க. இதை பொறுத்த வரைக்கும் என்னன்னா, நாம வந்து தவ்ஹீத் ஜமாத் சொல்லக்கூடிய எந்த ஒரு செயல்பாடாக இருந்தாலும், எந்த ஒரு செய்தியாக இருந்தாலும், எந்த ஒரு பிரச்சாரமாக இருந்தாலும், அல்லாஹ்வும் அவருடைய தூதனும் என்ன சொன்னார்களோ அதைத்தான் சொல்லுவோம். இஷ்டத்துக்கு நம்ம சொல்ல மாட்டோம். இது வந்து சுன்னத்துல் ஜமாத் என்று சொல்லக்கூடியவர்கள் நாங்கள் தான் சுன்னத் ஜமாத்னு சொல்கிறாங்க. சுன்னத்துல் ஜமாத்தின் பேர் சுன்னத்துல் ஜமாத்து. அசல் சுன்னத்தை எல்லா சுன்னத்தையும் விடுற ஜமாத்து, சுன்னத்தை விட்ட ஜமாத்து வேணால் சொல்லலாம். சுன்னத்தை விட்டு விட்டு எல்லா சுன்னத்தையும் பேணாமல் சுன்னத்துல் ஜமாத் என்று சொல்லுகின்றாரு. இப்ப நீங்க என்ன பாக்கணும், எது சரி எனக்கு தெரியல, எனக்கு குழப்பமா இருக்கு அப்படின்னா உரத்தி பார்க்கலாமா இல்லையா? இப்ப வந்து ஒரு காய்கறி கடைக்கு போறோம், கத்திரிக்காய் வாங்கணும். நாலு கடையில கத்திரிக்காய் இருக்குன்றாங்க, நாலு பேருமே நல்ல கத்திரிக்காய்னு கூப்பிடுவாங்க. வாங்க நல்ல கத்திரிக்காய் தான் இது வாங்க அப்படின்னு. எது நல்ல கத்திரிக்காய், எது சரியில்லாத, எது பிஞ்சு கத்திரிக்காய், எது முத்தின கத்திரிக்காய்னு செக் பண்ணலாமா இல்லையா? நமக்கு அல்ல சிந்தனை திறனை கொடுத்துருக்குறான். அப்போ நம்ம என்ன செய்யணும், போய் பிஞ்சா முத்தினதா சூத்தையா செக் பண்ணுறோம்ல. செக் பண்ணிட்டு மூணு கடையை ஒதுக்கிட்டு ஒரு கடையில் வாங்கிட்டு வர்றோமா இல்லையா? அப்போ நமக்கு அல்ல சிந்திக்கக்கூடிய ஆற்றலை கொடுத்துருக்குறான்.
அப்ப சுன்னத்துல் ஜமாத் என்று சொல்லி கொண்டு என்னெல்லாம் செய்றாங்கன்னு பாருங்க. தவ்ஹீத் ஜமாத்ன்னு சொல்லிட்டு என்னெல்லாம் செய்றாங்கன்னு பாருங்க. வரதட்சணை வாங்குறதுக்கு பாத்தியா ஆகுறாங்க உட்கார்ந்து பாக்குறோமா இல்லையா? பிஸ்மில்லா சொல்லி வரதட்சணை கொஞ்சம் எடுத்து கொடுங்கம்மா அப்படின்னு ஒரு அஜெருந்து பாக்குறோம்ல, இது மார்க்கம் ஆகுமா? சிந்திச்சு பாருங்க. சுன்னத்துல் ஜமாத் என்று சொல்லி இருந்தீர்கள, மாப்பிள்ளை இடத்துல மாப்பிள்ளை வந்து புன் வீட்டுல இருந்து லட்சக்கணக்கில் துரண்டுறாரு, அத பிஸ்மில்லா சொல்லி வாத்தியா போட்டு வாங்கி கொடுக்குறாங்களே சுன்னத்துல் ஜமாத் கேட்டா அதுல கமிஷன் கேட்கிறாங்க. கொடுமையிலையும் கொடுமை. எங்க ஊர் அந்த ராமநாதபுரம் தொண்டில எல்லாம் பாத்தீங்கன்னு வைங்களேன், நம்ம தொண்டி நம்புதாத அந்த சைட்லாம் எவ்வளவு பணம் வரதட்சணை வாங்குறியோ அதுல இருந்து 5% ஜமாத்துக்கு நன்கொடையா கொடு. அப்ப 1 லட்சம் ரூபாய்க்கு 5000 ரூபா மாப்பிள்ளைட்ட, 10 லட்சம் ரூபா மாப்பிள்ளை வாங்குறாரு பொண்ணு வீட்டுல இருந்து, இப்ப 5% கமிஷன் எவ்வளவு? 50000 ரூபா எடுத்து வைக்கணும் இப்ப ஜமாத்துக்கு. எப்படின்னு பாத்தீங்களா? இது எப்படி சுண்ணத்தாகும்? அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லி காட்டும், ஆத்து நிசாக சதுக்காத்துகின்றனா, உங்களுடைய மணப்பெண்களுக்கு மணக்கொடையை நீங்கள் மனமோந்து கொடுத்து விடுங்கன்னு அல்லாஹ் சொல்றான். ஆனால் இவர் என்ன செய்கின்றார்கள், மணப்பெண்ணிடத்திலிருந்து புடுங்குறாங்க. புடுங்குறதுல இவன் பிடிங்க பிச்சை எடுக்கிறவன் அநியாயத்துக்கு திருவோட்டில் பிச்சை எடுக்கிறான், அவன்கிட்ட 5% கமிஷன் அடிக்கிறான். இது சுன்னத்துல் ஜமாத்தா? சிந்திக்கணுமா இல்லையா? அதுல கொடுமை என்ன தெரியுமா, 10 லட்சம் ரூபா வரதட்சணை கொடுக்குறாங்க பெண் வீட்டில இருந்து. பேசிமாம் கேட்கிறாரு, ஜமாத் முத்தவல்லி கேட்கிறாரு, எவ்வளோடா கொடுத்தீங்க அப்படின்னா, அது 10000 ரூபா தான் கொடுத்தேன் அப்படின்றாங்க பெண் வீட்டில இருந்து. ஏன் எங்க 10 லட்சம் ரூபா அவருக்கு 10000 ரூபா சொல்றீங்க அப்படின்னு கேட்டா, கொள்ளக்கார பேரு 10 லட்சம் ரூபான்னு சொன்னா 50000 ரூபா கேட்பாங்கடா கமிஷனு, அதுக்குத்தான் பொய் சொல்லிக்கிட்டு இருக்கேன். 10000 ரூபான்னு சொன்னா 500 ரூபாயை கொடுத்துட்டு ஒழிச்சு விட்டுருலாம் என்று சொல்லி நடக்குதா இல்லையா? எத்தனை பேர் இந்த மாதிரி நடத்துறாங்க கல்யாணத்தை? அப்ப என்னன்னு விளங்குதா? இதுவே கொள்ளை, அந்த கொள்ளையில இவன் போய் கொள்ளையடிக்கிறான். அப்ப இது சுன்னத்துல் ஜமாத்தா? தவ்ஹீத் ஜமாத் சொல்றது கரெக்டா? சிந்திக்கணுமா இல்லையா? அதே மாதிரி பாருங்க, இந்த மாதிரி ஒவ்வொன்றா எடுங்க. நீங்க பிராந்தி கடை ஓபன் பண்றதுக்கு துவா செஞ்சு அஜரத்துலாம் இருக்காரு. பிராந்தி கடை ஓபன் பண்றதுக்கு அஜரத்து போய் துவா ஆகுறாரு, பாத்தியா ஆகுறாரு, பாத்தியா அல்பாத்தியா அப்படின்னு சொல்லி போய் வந்துக்கிட்டு பிராந்தி கடை ஓபன் பண்ணி வச்சதுலாம் இருக்கு. அதே மாதிரி ஆன்லைன்ல பாத்தியா ஓதிக்கிட்டு இருக்காரு, உட்காந்துக்கிட்டு ஒவ்வொரு ஊரா ஒரு 40 கடையில போய் ஓதுவாராம் பாத்தியா ஓதுவாராம். ஒரு நாள் மழை பெஞ்சிருச்சு, மழை பெஞ்சிட்டா இப்போ 40 ஓதி ஆகணும், என்ன செய்யறது, இப்போ போக முடியாது, எப்படி ஒன்றும் பண்ண முடியாது அப்படின்னோடையும் சிவகாசி நடந்த கூத்து எல்லாத்தையும் ஆதாரத்தோடு சொல்லி காமிச்சோம். அந்த பாத்தியா ஓதுற கடைக்கு போன் அடிக்கிறார் அஜித்து, இந்த மாதிரி வந்து பாத்தியா ஓத வேண்டிய டைம் வந்துருச்சு, மழை பெஞ்சிக்கிட்டு இருக்கு, வேற வழி இல்லை, இப்போ நான் என்ன செய்வேன்னா, இப்போ என் செல்போன்லேருந்து இப்போ நான் பாத்தியா ஓதுவேன் உங்களுக்கு, நீங்கள் என்ன செய்யணும், லவுட் ஸ்பீக்கர் போட்டு உட்கார்ந்துருங்க, நான் இங்கே ஓதுவாங்க நீங்கள் ஆமிஞ்சிருங்க போங்க அப்படின்ட்டாரு. கடைசியில் உட்காந்துக்கிட்டு இங்கே உட்காந்துட்டு போக அங்கே ஆமிஞ்சிருக்காங்க. துவா செய்யும் போது சொல்லியிருப்பார் போல, யாரா இந்த செல்போனுடைய பேட்டரி மட்டும் டவுன் ஆகிடக்கூடாதா, யாரா டவுன் ஆகிட்டா டோட்டலா பாத்தியாவே டவுன் ஆகிவிடும் அப்படின்னு துவா செஞ்சாரா என்னன்னு தெரியல. அப்போ இது சுண்ணத்து, இது சுண்ணத்தா? சிந்திக்கணுமா இல்லையாங்க? தர்கா என்று வைத்துக்கொண்டு சந்தன கூடி இருக்கிறாங்க, என்னது இஸ்லாத்தில் உள்ளதா? கொடிமரத்தை நட்டு வச்சு கொடிமரத்தை போய் வணங்குற இஸ்லாத்தில் உள்ளதா? எல்லாத்துக்கும் பாத்தியா இருந்து சுனஞ்ச மாத்தாலிம்சா தானே, வரட்சணை வந்து இருந்து சுன சுனஞ்ச மாத்தாலிம்சா தானே. பள்ளிவாசலுடைய நிர்வாகி யாரு? பள்ளிவாசலுடைய சுனஞ்ச மாதனுடைய பள்ளிவாசல் நிர்வாகி பேர் வந்து காதர். காதர்னு சொன்னா தெரியாது, வட்டி காதர்னு சொன்னாதான் தெரியும். ஏன் வட்டி கூட்டு சம்பாதிக்கிறார்கள், பல காதர் இருக்கிறாங்க, வட்டி கூட்டு சம்பாதிக்கிற காதர், வட்டி காதர்னு சொன்னா தான் ஆள் கரெக்டாக தெரியும். அப்போ வட்டி கூறம் எப்படி நிர்வாகியா, அவர் எப்படி நிர்வாகியா வந்தார், அதையும் இவர் கண்டிக்கலை. சிந்திக்கணுமா இல்லையா? அப்போ இந்த மாதிரி நீங்கள் எடுத்து பார்த்தீர்களே, ஆனால் மௌலூது, மௌலூதுன்னா எல்லாத்தையும் போட்டு நம்ம நார் நாராக கிழிச்சிருக்கிறோம். மௌலூது என்று ஓதிக்கொண்டு எல்லாம் சினிமா பாடலிருந்து பாட்டு எடுக்கிறாங்க டோட்டலாக, அஜித்து விஜய் அதே மாதிரி ரஜினிகாந்த் பாட்டிலிருந்து பாட்டு எடுத்து மௌலூதுன்னு ஓதிக்கொண்டிருப்பது இது மார்க்கத்தில் உள்ளதா? அப்ப சிந்திக்கணும் எது கரெக்ட் எது தப்பு. இது தவ்ஹீத் ஜமாத் என்ன சொல்லுது, எது இஸ்லாமோ அதை சொல்லு, கூலி வாங்க மாட்டோம். இதுல கூலி வாங்குறது ஒவ்வொரு கத்தம் பாத்தியாவுக்கும் காசு வாங்குறாங்களா இல்லையா? மௌலூதுலயே நட மௌலூது, விடி மௌலூது, இடி மௌலூது, அடி மௌலூது எல்லாம் என்னது, 100 ரூபா கொடுத்தீங்கன்னு வைங்களேன் மௌலூது ஓதுவாரு, எப்படி
நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யாபி ஸல்லம் யார் இப்படி ஓடு அது 1000 ரூபாய் ஓடுதீங்களா யா நபி ஸல்லல்லாஹு இருப்பார் ஏங்க ஜெரது 1000 ரூபாய் கொடுத்த காசு போதணும்ல கரெக்ட்டா சீரா இல்லையா அப்ப காசுக்கு தான ஓதுறீங்க எந்த அளவுக்குனா அதாவது வந்து ஒரு யாசின் சூரா மூத்தா போன ஆளுக்கு ஓதுறதுக்கு ஒரு யாசினுக்கு 50 ரூபாய் வாங்குறாங்க நான் வந்து அனுபவித்ததுலாம் எங்க அம்மா சொல்றாங்க போய் யாசின் ஓதணும் ஆளை கூட்டிட்டு வா மதுரையில ஆலிம் சாஹ் கூட்டிட்டு வந்தாரு மூத்தா போன ஆளுகளுக்குலாம் கணக்கு 16 பேர் கணக்கு வருது 16 பேர் வருது 16 யாசின் ஓதணும் ஹஜ்ரத் அப்படின்றாங்க ஒரு யாசினுக்கு 50 ரூபாய் 16 யாசினுக்கு 800 ரூபாய் ஆகுது அப்படின்றாரு உடனே எங்க அம்மா சொன்னாங்க போன வருஷம் கம்மியா தானே ஹஜ்ரத் இந்த வருஷம் என்ன கூட வாங்குறீங்க விலைவாசி நான் ஏறி போச்சுல அப்படின்றாரு அப்ப இதுலயுமா விலைவாசி ஏறிடுச்சு பாத்துக்கிறீங்க விலைவாசி நான் ஏறி போச்சுன்ட்டு கடைசியில் என்ன கொஞ்சம் ஏதாவது ஒரு யாசின் ஓதுனா 50 ரூபாய் ஓகே நாங்க தான் ஹோல்சேலா ஓதுறோம்ல 16 ஓத சொல்றோம்ல சரி கொஞ்சம் ஒரு 200 ரூபாய் கம்மி பண்ணிக்கோ இதுதான் நிலைமை அப்ப மார்க்கத்தை விற்கிறாங்களா இல்லையா இது இஸ்லாத்துல இருக்கா தவீத மாத்தின்னு சொல்லி ஏதாவது கூலி வாங்குறோமா யோசனை பண்ணி பாருங்க உங்களிடத்துல எந்த ஒரு கூலியையும் கேட்காத இந்த தூதரை பின்பற்றுங்கள் என்று அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லி காட்டானே எந்த காசும் வாங்குறது கிடையாது நாங்க காசுலாம் ஏக்க மாட்டோம் இந்த நிகழ்ச்சிகளுக்கு உண்டான தேவைகள் இருக்கு பாருங்க இதுக்கு மக்கள் நீங்க கொடுப்பீங்க இதுக்காக செலவிடுவாங்க இந்த அரங்கம் அதே மாதிரி இந்த லைட்டிங்கு மைக்கு இந்த ஏற்பாடு டீ கொடுக்கறது பிஸ்கட் கொடுக்கறது இந்த செலவீடு சாப்பாடு ஏற்பாடுலாம் இருக்கு பாருங்க இதுக்கெல்லாம் வந்து நம்ம கை காசு போட்டு நடத்த முடியுமா நம்ம கை காசு நடத்த போட்டு போட்டு நடத்தோம்னா தலையில துண்டு போட்டு தான் போகணும் சரியா அது வந்து கொடுக்குற அளவுக்கு தான் கொடுப்பாங்க பெரிய அளவுக்கு வந்து எல்லாரும் வந்து அன்னாடம் காட்சிகளா இருக்கின்றாரு அப்படி இருக்கும் பொழுது இதுக்கு வாங்கி செலவு பண்ணணுமே ஒழிய இப்ப அப்துல் ரஹ்மான் பிரதவசி வந்து பேசுறாரு 10,000 ரூபாய் பில்லு ஒரு மணி நேரம் 10,000 ரூபாய் 1.5 மணி நேரமா இருந்தா 15,000 இவருக்கு 20,000 பில்லு இப்படியா இப்படி வந்து காசு வாங்குறாங்களா இல்லையா சுன்னத் ஜமாத்துல அப்ப இந்த தேவைகளுக்காக நாங்க உங்களிடத்துல கேட்கிறோம் நற்பணிகள் செய்வதற்கு தானே ஒழிய அடுத்த ஆளுக்கு கூலி கிடையாது சரியா அப்ப இந்த மாதிரி நீங்க எடுத்து பார்த்தீர்களே ஆனால் எது சரி எது தப்பு நீங்களே ஒப்பிட்டு பாருங்க ஒப்பிட்டு பார்த்து இவன் சொல்றது கரெக்டா இவன் சொல்றது கரெக்டா ஆய்வு பண்ணி பாத்தீங்கன்னா தவுகி ஜமா சொல்றது கரெக்ட்ன்றது நீங்களே விலகி கொள்வீர்கள் அப்படி விலகிதான் எவ்வளவு பேர் வந்திருக்காங்க மக்கள் சரியா அந்த அடிப்படையில அல்லாஹ் வந்து சிந்திக்க சொல்றான் சிந்திச்சு ஆய்வு பண்ணி ஏற்றுக்கொள்ளுங்கள் கண்மூடித்தனமா ஏற்றுக்கொள்ள வேணாம் அப்படின்றத ஒரு கோரிக்கையா வைத்துக்கொள்ளு அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு கிரகண தொழுகையை பற்றி கொஞ்சம் விளக்கம் வேணும் கிரகண தொழுகை சகோதரி அவர்களுடைய கேள்வி என்ன அப்படின்னா கிரகண தொழுகை குறித்து விளக்கம் சொல்லுங்க அப்படின்னு கேக்குறாங்க கிரகணம் என்பது வந்து அல்லாஹ்வுடைய கட்டளையின் பிரகாரம் இந்த பூமி சூரியன் சந்திரன் சுழக்கூடிய சுழற்சியில ஏற்படக்கூடிய ஒரு மாற்றம் அதாவது ஒன்றினுடைய நிழல் இன்னொன்றின் மீது விழும் பொழுது ஒரு இருட்டு ஏற்படும்ல அதுதான் கிரகணம் இந்த கிரகணம் தீண்டும் பொழுது இந்த ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர் என்ன நமக்கு சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னா கிரகணம் தீண்டுவதை நீங்கள் பார்த்தால் நீங்கள் தொழுகையில ஈடுபடுங்க அல்லாவை அதிகமாக தஸ்பீஹ் செய்யுங்க திக்ரு பண்ணுங்க இன்னும் வந்து அல்லாஹ்விடத்துல பாவ மன்னிப்பு தேடுங்க தான தர்மங்களை நிறைய அள்ளி கொடுங்க என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி இருக்கிறாங்க சரியா கிரகணம் பார்த்தால் அந்த கிரகணம் விலகும் வரை நீங்கள் தொழுவுங்கள் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி இருக்கிறாங்க மற்ற தொழுகையை காட்டிலும் இந்த தொழுகை சற்று வித்தியாசமானது ரெண்டு ருக்கு செய்யணும் சரியா ரெண்டு தடவை நிக்கணும் ரெண்டு தடவை ருக்கு செய்யணும் மற்றபடி நீண்ட தொழுகையாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த கிரகணம் விலகும் வரை தொழுகிருக்கின்றார்கள் என்று ஹதீஸ்கள் இருக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொழுகை முடிந்து உரையும் நிகழ்த்தியிருக்கிறாங்க மறுமையை பற்றி எச்சரிக்கை செஞ்சிருக்கிறாங்க இப்படி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எச்சரிக்கை செய்தார்கள் இருக்கு இது வந்து கிரகண தொழுகையினுடைய முறை இது வந்து கிரகணம் தீண்டுவது வந்து அது ஒரு மூட நம்பிக்கை நிறைய இருக்கு பாம்பு முழுங்குதுன்னு சொல்லுவாங்க அப்படின்னா வந்து இருக்கக்கூடிய காலகட்டத்தில் அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் இது அல்லாஹ் விதித்ததன் பிரகாரம் நடக்குது என்று சொல்லி மக்களுக்கு புரிய வைத்திருக்கின்றார்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய மகன் இப்ராஹிம் அவர் மௌத்தா போனப்ப கூட கிரகணம் ஏற்பட்டுச்சு உடனே வந்து என்ன எல்லாரும் என்ன சொன்னாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய மகன் மௌத்தா போனவனையும் சூரியனுக்கே அடுக்கல சந்திரனுக்கே அடுக்கலன்னு கிளப்பி விட்டாங்க அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கண்டிக்கிறாங்க இப்படி சொல்லாதீங்க
இது கூடாது, இதெல்லாம் அல்லாஹ்வுடைய கட்டளையின் பிரகாரம் சென்று கொண்டிருக்கின்றது, இது வந்து இந்த மாதிரி யாருடைய பிறப்புக்காகவோ யாருடைய இறப்புக்காகவோ இது ஏற்படுவது இல்லை என்று அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் கண்டித்தார்கள் என்ற செய்தியை நம்ம பார்க்கிறோம். அந்த அடிப்படையில் கிரகணம் தீண்டுவதை நம்ம பார்த்தால், ஏன்னா வந்து அந்த மூணுமே ஒரே நேர்கோட்டில் வருதுன்றாங்க, ஒரே நேர்கோட்டில் வரும் பொழுது தான் இந்த கிரகணமே ஏற்படுது. அப்போ ஈர்ப்பு விசையில் ஏதாவது ஒரு மாற்றம் ஏற்பட்டால் ஒன்றா மூணு முட்டிக்கிட்டு எல்லாம் உலக அழிவுனால் ஏற்படக்கூட வாய்ப்பு இருக்குது, சரியா? அதை கவனத்தில் கொண்டு தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ் வந்து இப்படி ஒரு கட்டளை இட்டிருப்பானோ அப்படின்னு கூட நம்ம யூகிக்க முடிகின்றது. அந்த அடிப்படையில் கிரகணம் தீண்டும் பொழுது துளையை நடத்த வேண்டும், இரண்டு ரக்காயத்து, இரண்டு ருக்கு, ஒரு ருக்கு எக்ஸ்ட்ரா செய்ய வேண்டும் ரெண்டு ரக்காயத்துலையும். நீட்டமாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துளை வச்சிருக்கிறாங்க, தஸ்பீஹ் செய்ய வேண்டும், அல்லாஹ்வை போற்றி போன அல்லாஹ்விடத்தில் பாவ மன்னிப்பு தேட வேண்டும், உரை நிகழ்த்தி இருக்கின்றார்கள், தொழுதிருக்கின்றார்கள் என்பது தான் அதுக்கு உண்டான விளக்கம். அஸ்ஸலாமு அலைக்கும். சும்மா முன்னே ரெண்டு முறை வாங்க சொல்கிறாங்க, ஏன்னா அப்படி சொல்லலாம் சொல்ல சொல்லலாமா சொல்லலாமா, தொப்பி கண்டிப்பாக போட்டு தான் சொல்லணுமா சொல்லலாம் போடாமல் சொல்லலாமா கட்டாயமாக எப்படி? சகோதரருடைய கேள்வி என்ன அப்படின்னா, அதாவது ஜும்மாவுடைய அந்த டயத்தில் சுன்னத்துல் ஜமாத் பள்ளிவாசல்களில் ரெண்டு பாங்கு சொல்கிறாங்களே, இது கூடுமான்றது தான் சகோதரருடைய கேள்வி. ஜும்மாவுக்கு வந்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய காலத்தில் ஒரு பாங்கு தான் சொல்லப்பட்டது, சரியா? இது பிற்காலத்தில் தான் என்ன செய்யினாங்கன்னா, உஸ்மான் ரலியல்லாஹுடைய காலத்தில் அது ரெண்டாக மாற்றினாங்களாம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொன்னாங்களோ அதுதான் மார்க்கம். உஸ்மான் ரலியல்லாஹு சொன்னது மார்க்கமாகுமா? மார்க்கமாகாது. அந்த அடிப்படையில் 12:30 ஒரு பாங்கு, 1 மணிக்கு ஒரு பாங்கு, ரெண்டு சொல்றதை பார்க்கணும். இது பிதாத், இது மார்க்கத்தில் தடுக்கப்பட்டது, சரியா? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு பாங்கு தான் சொல்லியிருக்கிறாங்க, ஒரு பாங்கு தான் சொல்லணும், ஒரு பாங்கு சொல்றது தான் சுன்னத்து, ரெண்டு பாங்கு சொல்றது பிதாத்து. அந்த அடிப்படையில் தௌஹீத் ஜமாத்துடைய மதரஸாவில் நீங்கள் பார்த்தீங்கன்னா, இமாம் மெம்பரில் உட்கார்ந்தோடனே ஒரு பாங்கு சொல்லப்படும், உரை நிகழ்த்துவார், அப்புறம் இமாம் உட்கார்ந்துட்டு மறுபடியும் எந்திரிச்சு உரை நிகழ்த்துவார், 2.5 துளை நடத்தப்படும். இதுதான் ஜும்மாவுடைய வழிமுறை, சரியா? அப்போ இரண்டு பாங்கு என்பது பிதாத்து அப்படின்றத நம்ம விளங்கி கொள்ள வேண்டும். ரெண்டு பாங்கு சொல்றது மார்க்கத்தில் கூடாது. அந்த மாதிரி ரெண்டு பாங்கு சொல்கிற இடத்துல நம்ம போய் சொல்றோம்னா அந்த பாவத்தில் நமக்கும் பங்காளி ஆகும் நம்மளும், ஏன்னா அந்த பாவத்தை நம்மளும் அங்கீகரிக்கிற மாதிரி ஆகுதுல. அந்த அடிப்படையில் அது போன்ற சபைகளை நம்ம புறக்கணிக்க வேண்டும் அப்படின்றத நம்ம கவனத்தில் கொள்ளணும். அடுத்து சவர் நினைக்கிறாங்கன்னா, தொப்பி வந்து இஸ்லாத்தில் போடணுமா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. தொப்பி என்பது பொறுத்த வரைக்கும் அது ஒரு ஆடை தான். அது எப்படி வந்து நம்ம சட்டை போடுறோம், எப்படி டீஷர்ட்டு போடுறோம், அந்த மாதிரி ஒரு துண்டை போடுறோம். இந்த மாதிரி தொப்பி என்பது வந்து ஒரு ஆடை, விரும்புனா மாட்டிக்கிடலாம், இல்லாட்டி கிழட்டு தூக்கி வச்சுட்டு போயிட்டே இருக்கலாம். இதை ஒரு மார்க்க ஆதாரமாக ஆக்கி விட்டார்கள், அதுதான் நிலைமை. இப்போ என்ன நிலைமை இருக்குது அப்படின்னா, தொப்பி போடாதவர்கள் தொழவே கூடாது, பல பேர் துருவாதுக்கு இதுக்கு தான் இதை காரணமாக சொல்லிக்கிட்டு எஸ்கேப் ஆகிட்டு இருக்காங்க. இப்போ நான் துருவரில்லையா, தொப்பி இருக்கான், நான் தொப்பி இல்லை அதனால் அப்படின்னு ஓடிடுறாங்க. இது மார்க்கத்தில் இல்லாததையும் சட்டமாக்குறீங்க. ஆண்கள் வந்து தலையை மறைக்க சொல்லி சொல்லியிருக்கணுமா இல்லையா? அல்லாவும் அல்லாவுடைய தூதருக்கும் தெரியாத நீங்கள் சொல்லி தர்றீங்களா? அல்லாவும் அல்லாவுடைய தூதரும் சொன்னாங்களா, தொப்பி இல்லாமல் சொல்லக்கூடியவருடைய தொழுகை ஏற்றுக்கொள்ளப்படாது? ஒரு ஆதாரம் காட்ட முடியுமா? ஒரு ஆதாரம் இல்லை. அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தங்களுடைய தலையில் தண்ணீர் சுட்டக்கூடிய நிலையில் தலையில் ஒன்றும் இல்லாமல் தொழுதுருக்குறாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொழுவிச்சு இல்லாதுன்னு இவங்க அறிவிச்சு விட்ருவாங்க அவங்கள. இப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே இது போன்று தொழுதிருக்கின்றார்கள் எனும் பொழுது, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொப்பி போட்டு தான் தொழ வேண்டும் என்று சொன்னதாக ஆதாரம் இல்லை, தொப்பி போடாமல் தொழுதா தொழுகை ஏற்றுக்கொள்ளப்படாதுன்னு சொன்னதாக ஆதாரம் இல்லை. விரும்புனா மாட்டிக்கிறீங்க, விரும்பாட்டினா தூக்கி போட்டு போங்கன்றது தான் மேற்றைய ஒழிய, தொப்பி போட்டு தான் தொழுக வேண்டும் என்று சொல்லக்கூடியவர்கள் மார்க்கத்தில் இல்லாத ஒரு விஷயத்தை நிர்பந்தப்படுத்துகின்றார்கள், நிர்பந்தப்படுத்தி மார்க்கத்தில் அல்லாஹ்வுடைய அதிகாரத்தை கையில் எடுக்கின்றார்கள். இது மார்க்கத்தில் இல்லாதது கூடாது. தொப்பி என்பது ஒரு மார்க்க வரைமுறையில் உள்ளது கிடையாது, ஒரு ஆடை, விரும்புனா மாட்டிக்கலாம், இல்லாவிட்டால் கடாசி விடலாம் அப்படின்றது தான். தொப்பி போட்டு தொழுவணும், தொப்பிக்கு சிறப்பு இருக்கிறது, தொப்பி மலக்குமார்கள் அணிந்திருக்கிறார்கள்லாம் கிளப்பி விடுவாங்க, அதெல்லாம் எல்லாம் இட்டு கட்டப்பட்ட பொய்யான செய்தி அம்பிட்டோம் அப்படின்றத நம்ம விளைவிக்கிறோம்.